தன்னை ஆள் வைத்து தாக்க கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் சதி செய்வதாக ஆளுநர் ஆரிஃப் முகமது கான் குற்றம் சாட்டியிருக்கிறார். தமிழகம் போன்றே கேரளாவிலும் முதலமைச்சர் மற்றும் ஆளுநரிடையே நிர்வாக ரீதியிலான உறவுகள் சீராக இல்லை. இந்நிலையில் திருவனந்தபுரத்திலிருந்து டெல்லி செல்வதற்காக ஆளுநர் ஆரிஃப் முகமது கான் காரில் விமான நிலையம் சென்றார். அப்போது மார்க்சிஸ்ட் கட்சியின் துணை அமைப்புகளில் ஒன்றான எஸ்எஃப்ஐ அமைப்பைச் சேர்ந்த சிலர் ஆளுநரின் காரை தடுத்து நிறுத்தி கருப்பு கொடி காட்டியதோடு அவருக்கு எதிராக முழக்கங்களையும் எழுப்பினர். இதனால் கோபமடைந்த ஆளுநர் ஆரிஃப் முகமது கான் காரிலிருந்து கீழே இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கிரிமினல்கள் என்று திட்டினார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய ஆளுநர் ஆரிஃப் முகமது கான் முதலமைச்சர் தன்னை ஆள் வைத்து தாக்க சதி செய்வதாக குற்றம் சாட்டினார். முதலமைச்சர் காரில் செல்லும்போது அவரது காரை மறிக்க காவல்துறையினர் அனுமதிப்பார்களா என்றும் ஆரிஃப் முகமது கான் கேள்வி எழுப்பினார். ஆனால் இங்கு காவல்துறையே சிலரை கூட்டி வந்து தனது காரை மறிக்க சொல்லிவிட்டு தப்பியோடிவிட்டதாகவும் கேரள ஆளுநர் விமர்சித்தாா்.